திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் வெளிச்சம். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கின்றான், நான் வெற்றியாளனாக மாறுவேன், வெற்றி பெற்று வரலாறில் இடம் பிடிப்பேன் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். ஆனால் அதற்கு அடிப்படை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த அடிப்படையான முயற்சி என்ன, அந்த முயற்சியும் நாம் எப்படி ஒருமுனைப்படுத்த வேண்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, முதலில் அந்த துறை சார்ந்தவற்றை மனதில் நிறுத்தி அதில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை உணர்ந்து இப்படி செய்தால் எப்படி இருக்கும் அல்லது மாற்றி செய்தால் எப்படி இருக்கும் என்று நாம் மனதிற்குள் நினைத்து சிந்தனையை செலுத்தி அதன் மூலம் நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுகின்றவர்களெல்லாம் முதலில் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தோல்வியாக இருக்கும், அது கஜினி முகமதாக இருக்கலாம் அல்லது வீரப்படைகளை நடத்தி சென்ற சேர சோழ பாண்டியர்களாக இருக்கலாம். எல்லோருமே போர்க்களத்தை சந்தித்தவர்கள். சந்தித்த நேரத்திலே ஏற்பட்ட நிகழ்வுகள் அடுத்த வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்ற காட்சியை காணுகின்றோம். ஒரு சாதாரண மனிதன் தான் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளை, முயற்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றான் மனிதன். கீழே விழுந்து எழுந்து விழுந்ததின் காரணத்தை சிந்தித்து இனிமேல் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே யோசனை செய்து அதன்படி நடந்துதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். சாதாரண சைக்கிள் ஓட்டுகின்றவன் கூட உடனடியாக அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற பயிற்சி பெறுவதில்லை. பல முறை விழுந்து தன் கை கால்களை அங்கே காயப்படுத்தி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்ற நேரத்திலே அவன் சைக்கிளை ஓட்டுக கற்றுக்கொள்ளுகிறான். எனவே விழுந்து விட்டோம் என்று நாம் எழுந்திருக்காமல் இருந்தால், விழுந்து விட்டோமே இனி வேண்டாம் இந்த முயற்சி என்று இருந்தால் யாராலும் வெற்றி பெற முடியாது. தொடர்ந்த முயற்சி, தொடர்ந்த சிந்தனை, தொடர்ந்த சிந்தனையோடு கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு உறுதியளிக்கின்ற மனத்திண்மை, அத்தனையும் இருந்தால்தான் நாம் வெற்றியாளனாக மாற முடியும். ஒரு நிகழ்வை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகமே போற்றுகின்ற வால்ட் டிஸ்னி என்று சொல்லுகின்ற ஒரு சாதாரண மனிதன் வரைய வேண்டும் படங்களை என்று எண்ணினான். பல முறை வரைந்து வரைந்து பார்த்து நானும் ஒரு ஓவியனாக மாறுவேன் என்று எண்ணினான். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் பல காகிதங்கள் கீழே விழுந்ததுதான் மிச்சமாக இருந்தது. ஆனால் அவனுக்குள் ஒரு எண்ணம், எப்படியாவது நான் வாழ்க்கையில் பெரிய ஓவியனாக மாறுவேன், உலக மக்களெல்லாம் என்னை பார்த்து பாராட்டுவார்கள், அந்த பாராட்டு மலையிலே நான் நனைய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நான் குனிந்து உழைத்து சிந்தனையை செலுத்தி பல முறை நான் வரைந்தால்தான் பிற்காலத்தில் நான் வெற்றியாளனாக மாறுவேன் என்ற எண்ணத்தை மனதில் உறுதியாக கொண்டான். அந்த வால்ட் டிஸ்னி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பையன் முதலில்
பிரஷை எடுத்து வரைகின்ற நேரத்தில் நாம் எல்லா குழந்தைகளும் வரைவது போல கோழி, வாத்து, பறவை, ஆடு, மாடு என்று தான் வரைந்து கொண்டிருந்தான். அவனே வரைவான், அவனே திருத்தங்கள் செய்வான். அதன் பிறகு அது சரியில்லை என்று அதை சுருட்டி வெளியே வீசுவான். மீண்டும் பிரஷை எடுப்பான், பேப்பரிலே வரைய ஆரம்பிப்பான். இப்படி பலமுறை வரைந்து வரைந்து அவன் அதை பேப்பரை கசக்கி போடுவதுமாக இருந்தான். ஒரு நாள் அவனது பக்கத்து வீட்டிலே ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் இவன் தினமும் கையிலே பிரஷும் பேப்பரோடு அலைவதை பார்த்தார். உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ ஒரு நாளும் நீ ஓவியனாக மாறிவிட மாட்டாய். வீணாக முயற்சி செய்யாதே, உனக்கு பலனை தராது என்று அந்த டாக்டர் சற்று ஏளனமாக மனதை உறுத்தும்படியாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனாலும் இந்த வால்ட் டிஸ்னி கவலைப்படவில்லை. நான் ஒரு நாள் நிச்சயமாக அந்த உயர்ந்த இடத்தை பிடிப்பேன் என்று சொல்லி வரைந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அதே டாக்டர் வந்தார். நீ பெரிய ஓவியனாக வர வேண்டும், புகழ்பெற்ற ஓவியனாக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் உனக்கு அந்த தகுதி வரவில்லை என்று சென்று விட்டார். ஆனால் பக்கத்து வீட்டிலே இருந்த அவனது உறவுக்கார பெண் வந்து சொன்னார், நீ கவலைப்படாதே, உன்னிடம் திறமை இருக்கிறது, நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அந்த வெற்றி உலக மக்களெல்லாம் போற்றுகின்ற அளவில் இருக்கும். எனவே தொடர்ந்து நீ உன் கலையை வளர்த்து கொண்டு ஓவியத்தை வரை என்று தோளில் தட்டி கொடுத்தார். அந்த தட்டி கொடுத்ததின் காரணத்தினாலே அவன் உடம்பிற்குள் ஒரு உணர்ச்சி வந்தது. என்னையும் பாராட்டுவதற்கு ஒரு தாய் இருக்கிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்தான். தொடர்ந்து ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான். மீண்டும் அந்த டாக்டர் வந்தார். இன்னும் நீ வரைந்து கொண்டிருக்கின்றாயா என்று கேட்டு, சரி, உனக்கு ஒரு போட்டியை வைக்கிறேன் நான். நீ ஒரு நல்ல ஓவியனாக வருவாய் என்று சொன்னால் என் உருவத்தை பார், என் முக அழகை பார், என் தலைமுடியை பார், என் கைகளை பார், என் கண்களை பார், வாயை பார், நன்றாக பார்த்து என்னை போல் ஒரு உருவத்தை நீ வரைய வேண்டும் என்று அந்த டாக்டர் நமது கதாநாயகனிடம் சொன்னார். தனக்குள் இருந்த ஆர்வம், வாய்ப்பு கிடைக்கிறது, எந்த ஒரு டாக்டர் நம்மை ஏளனமாக சிரித்தாரோ, ஏளனமாக பார்த்தாரோ, அவரே அவரது உருவத்தை வரையச் சொல்லுகிறாரே என்று எண்ணி இரவு பகலாக கடினமாக உழைத்து அவரது ஒவ்வொரு அங்கங்களையும் சரியாக அங்கே வரைந்தான். பல நாட்கள் கழித்து ஓரளவு அவனுக்கு திருப்தி ஏற்பட்ட நேரத்திலே அந்த டாக்டர் மீண்டும் உள்ளே நுழைந்தார். நுழைந்து பார்த்தார். அந்த வரைந்த ஓவியத்தை பார்த்தவுடனேயே அந்த டாக்டருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கட்டி அணைத்து கொண்டார். நீ நிச்சயமாக பெரிய ஓவியனாக வருவாய், வாழ்க்கையில் சாதனை படைப்பாய். நான் முன்பெல்லாம் உன்னை குறை சொன்ன நேரத்தில் கூட நீ அதை எடுத்துக்கொண்டு வெற்றிக்கு முதல் படியாக எடுத்துக்கொண்டு ஆர்வமாக வரைந்தாய். இன்று என்னையே அழகாக வரைந்திருக்கின்றாய். எனவே உன்னை நான் பாராட்டுகிறேன், உன்னை வாழ்த்துகிறேன், நீ புகழ்பெற்ற ஓவியனாக வருவாய் என்று அந்த டாக்டர் அவரை பாராட்டியதின் காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் அவன் கலைஞனாக ஓவியனாக உருவெடுத்தான். அந்த உருவெடுத்தவன் வால்ட் டிஸ்னி என்று சொல்லுகின்றவன், அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு பெரிய உலகமே போற்றுகின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான்.
அதிலே பொழுதுபோக்கு பூங்காக்களை அமைத்தான். அதை நாமெல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு மிக்கி மவுஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கதாபாத்திரத்தை அவன் வடித்தான். அந்த கதாபாத்திரத்தை வடிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கையில் காசு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. நேரத்திலேதான் ஒரு சாதாரண அறையிலே தங்கியிருந்து அவன் ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு எலி சுண்டெலி இவன் சாப்பிட்டு விட்டு வைத்திருந்த மீதி அந்த ரொட்டியை தின்பதற்காக வருவதும் துள்ளி பார்ப்பதும் முடியவில்லை என்றவுடனே திரும்பி போவதும், இப்படி பல முறை அந்த சுண்டெலி வருவதையும் போவதையும் பார்த்த அந்த வால்ஸ் டிஸ்னிக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அதையே கதாபாத்திரமாக மாற்றினான். மிக்கி மவுஸ் என்று சொல்லுகின்ற ஒரு உருவத்தை வரைந்தான். அதுதான் உலகம் போற்றுகின்ற, குழந்தைகளால் போற்றப்படுகின்ற, விரும்பி பார்க்கின்ற ஒரு கதாபாத்திரமாக மாறியதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே சாதாரண மனிதனாக வரைய தெரியாது என்று சொன்ன காலத்தில், உனக்கு வரைய தெரியாது என்று சொன்ன டாக்டர் அவரை பாராட்டினார். பக்கத்திலே இருந்த அந்த தாய் தோளிலே தட்டி கொடுத்து நீ பெரிய ஓவியனாய் வருவாய் என்று சொன்னது அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. எனவே வாழ்க்கையிலே எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொடர்ந்த முயற்சி வெற்றியை தரும். தொடர்ந்த முயற்சி என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் என்ன ஒரு நிலையை அடைய வேண்டும், அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இதையெல்லாம் பேசுகிறோம், வால்ஸ் டிஸ்னியை பற்றி பேசுகிறோம், அவரது சாதனையை சொல்லுகிறோம். ஏன் நமது இந்திய திருநாட்டில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், சாதனை படைப்பவர்களாக இருக்கின்றார்கள், எல்லோரும் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், கவித்துவமாக இருக்கலாம், அல்லது ஓவியமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் வரலாறு என்ன? ரிலையன்ஸ் அம்பானி சாதாரண மனிதனாய், நூல்களை விற்றவனாய், பெட்ரோல் பங்கிலே வேலை பார்த்தவனாய், 10 ரூபாய்க்கு ஷேர் என்று சொல்லி மக்களை திரட்டி தொழிலை ஆரம்பித்த அந்த அம்பானி, இன்று அவரது குடும்பம், 2 குழந்தைகளும் இன்று கொடிகட்டி பறக்கின்றன என்று சொன்னால் அதற்கு அயராத உழைப்பு, வித்தியாசமான சிந்தனை, 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் என்று சொல்லி மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி, அங்கே மும்பாயிலே ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்திலேயே பொதுக்குழுவை கூட்டிய ஆற்றல் படைத்தவர் அவர். இன்று இந்திய திருநாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பினை தருகின்ற ஒரு ஆற்றல் உடையவர்களாக அண்ணன் தம்பிகளும் இருக்கின்றார்கள். எனவே ஒரு வாழ்க்கையில் வெற்றி என்பது தொடர்ந்த வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்க வேண்டும். அதைத்தான் ரிலையன்ஸ் குரூப் இன்று எத்தனையோ 100,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை தருகிறது. ஆக ஒரு துறையில் இறங்குகின்ற நேரத்தில் அந்த துறையில் நாம் 100% இன்வால்மெண்டோடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நடிப்பு என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். ஒரு சாதாரண படிப்பு படித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எத்தனை பக்கங்களில் வசனங்களை எழுதினாலும் அந்த வசனங்களில் இருந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏற்ற தாழ்வுகளுடன் பேசி மக்கள் புரிகின்ற அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இன்று
நடிப்பு என்று சொன்னால், ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்த்தால் போதும். எதற்கு இந்த வெளிச்சத்தில் நான் சொல்லுகிறேன், இருட்டிலே கிடந்த சிவாஜி கணேசன் சாதாரண ஒரு பையனாக நாடகத்திலே நடித்தவர் உலகம் போற்றும் நடிகராக மாறுகிறார் என்று சொன்னால், தான் எடுத்துக்கொண்ட துறையில் அந்த நடிப்பு துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கணமும் சிந்தித்து ஒவ்வொரு பாத்திரமாக மாறி நடிப்பின் உச்சத்திற்கே சென்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே போலே கவியரசு கண்ணதாசன் சாதாரண படிப்பு படித்தவர்தான். அந்த சாதாரண படிப்பு படித்த கண்ணதாசன் கவியரசராக மாறினார். கவியரசராக மாறி அவர் தொடாத கருத்துக்களே இல்லை, அவர் பேசாத ஒரு சக்தி இல்லை. கவி மட்டுமா, இந்து மதத்தை பற்றி சொன்னார், இயேசு காவியம் எழுதினார், தன் கவிதை ஆற்றலால் மக்களை கட்டி போட்ட ஒரு மாபெரும் கவிஞன் கவியரசு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராஜனின் தொண்டனாக இருந்தார். எனவே வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற யாராக இருந்தாலும் சரி வெற்றி பெறலாம். அந்த வெற்றியின் நேரத்திலே நாம் சற்று சமயோகித புத்தியோடு நாம் பணியாற்ற வேண்டும். சிலர் படிப்பாளியாக இருப்பார்கள், போட்டி வருகின்ற நேரத்தில் திணறி விடுவார்கள். இப்படித்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே தெனாலிராமன் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், தெனாலிராமன் என்பவர் சிரிப்பு காட்டுவார், சிரிப்பு காட்டி மற்றவரை மகிழ்விப்பார், ஆனால் கருத்து ஆழம் மிக்கவராகவும் இருப்பார். ஆனால் அவரை கண்டு எல்லோரும் பொறாமைப்படுவார்கள். எப்பொழுதும் ஒரு சாதனையாளனை பார்த்து பாராட்டுகின்றவர்கள் கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள். மற்றவர்களோ, ஓ இது என்ன பெரிய சாதனை, நான் செய்திருப்பேன், சாதாரண மனிதன் கூட செய்வான் என்று ஏளனப்படுத்துபவர்கள் இருப்பார்கள். அதே போலே தெனாலிராமனின் சக்தியை அந்த திறமையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பண்டிதரை அழைத்து வந்து தெனாலிராமனிடம் அதிகமாக கேள்விகளை கேட்டு அவனை திணறடிக்க வேண்டும், மன்னன் அவனை இகழ வேண்டும் என்று எண்ணி அங்கே இருந்த அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் ஒரு புலவனை ஒரு பண்டிதனை கொண்டு வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே அவனுக்கு எல்லாம் சொல்லிவிட்டார்கள், எப்படியாவது தெனாலிராமனை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி. பண்டிதரும் வந்தார், மன்னனை பார்த்தார், மன்னா நான் ஒரு தமிழ் கவி, தமிழ் அறிஞன், என்னோடு போட்டி போடுவதற்கு தெனாலிராமனை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். மன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, வந்த உடனேயே தெனாலிராமனோடு போட்டி போட வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி, ஆனாலும் விட்டு கொடுக்காமல் தெனாலிராமன் தயார் என்று மன்னனே சொன்னார். மன்னனும் தெனாலிராமனை அழைத்தார். அழைத்து பண்டிதர் போட்டிக்கு அழைக்கிறார், நீ தான் போட்டியிட வேண்டும், நீ தான் வாதாட வேண்டும் என்று தெனாலிராமனிடம் சொல்லிவிட்டார். தெனாலிராமன் சரி என்று சொன்னவுடனேயே அந்த பண்டிதர் சொன்னார், நான் வெற்றி பெற்று தெனாலிராமன் தோற்றுவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை என்று சொன்னார். தெனாலிராமன் சற்று ஆடி போய்விட்டார். ஒரு வாக்குவாதத்திற்கு ஒரு பண்டிதர் கேள்வி கேட்க நாம் பதில் சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் மரண தண்டனையா என்று மன்னிடம் கேட்டுவிட்டு, இருந்தாலும் நான் அவரோடு வாதாட தயார் என்று சொன்னான். அறிவு ஆற்றலை பயன்படுத்தினான். அவர் என்ன கேட்பார், அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தயார்படுத்தி கொண்டார் தன்னகத்தை. பண்டிதர் கேட்டார், உன் தலையில் இருக்கின்ற முடி எவ்வளவு என்று கணக்கிட்டு சொல்ல முடியுமா? உன் தலையில் இருக்கின்ற முடி எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கிட்டு காட்ட முடியுமா? தெனாலிராமன் சொன்னான், நான் முடியை எண்ண வேண்டும், எனவே எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டான்.
கேட்டுவிட்டு இரண்டாவது கேள்வியை கேளுங்கள் என்று சொன்னான். உடனே சொன்னான், கடலில் எவ்வளவு முத்துக்கள் இருக்கும் உன்னால் சொல்ல முடியுமா? உடனே தெனாலிராமனுக்கு தெரியும், கடலில் எவ்வளவு முத்துக்கள் இருக்கிறது என்பது பண்டிதருக்கும் தெரியாது. எனவே நாம் அவர் திணறடிக்கின்ற வகையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் கண்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனை முத்துக்கள் கடலுக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னான், ஒத்துக்கொண்டான். அடுத்து கேட்டார், உலகத்திலே சிறந்த பூ எந்த பூ என்று கேட்டார். மானம் காக்கின்ற பருத்தி பூ என்று சொன்னார், அதையும் ஒத்துக்கொண்டார். சரி என்று சொன்ன உடனேயே பண்டிதர் கேட்டார், நான் முதலில் கேட்ட கேள்விக்கு பதிலெங்கே என்று கேட்டார். தெனாலிராமன் சொன்னார், முடிய எண்ண வேண்டும், எனவே ஒரு நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்டான். மன்னனும் அந்த பண்டிதரும் சரி போய் வா என்று சொன்னார்கள். அடுத்த நாள் காலை தெனாலிராமன் வந்தார். தலையிலே தலைப்பாகை சூடியிருந்தார். உள்ளே தைரியமாக வந்தார். எல்லோரையும் பார்த்து சிரித்தார். பண்டிதரை பார்த்தும் சிரித்தார். மன்னனை பார்த்து வணங்கினார். மன்னா, நான் தயாராக இருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை பண்டிதரை கேள்வி கேட்க சொல்லுங்கள் என்று சொன்னான். பண்டிதரும், இன்னொரு முறை உன்னிடம் கேட்க வேண்டுமா? உன் தலையில் இருக்கின்ற முடிகளின் எண்ணிக்கை எத்தனை? தெனாலிராமன் உடனே தலையிலே இருந்த தலைப்பாகையை எடுத்து கீழே வைத்தான். அதிலே மூன்றே மூன்று முடி மட்டும்தான் இருந்தது. இரவோடு இரவாக அத்தனை முடிகளையும் எடுத்துவிட்டு மூன்று முடிகளை மட்டும் வைத்துவிட்டு அதன் மேல் தலைப்பாகையை வைத்து கொண்டு வந்திருந்தவன், இதோ எண்ணிவிட்டேன் என்று மூன்று முடிகளை எண்ணி சொன்னான். அந்த பண்டிதரோ மயக்கமடைந்து விழுந்தார். இது சமயோகித புத்தி. அவன் கேட்பது தவறு. முடிய எண்ண முடியாது என்று அவனுக்கு தெரியும். எப்படியாவது தெனாலிராமனை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் கேட்கிறான் என்று அவனை விட மிஞ்சிய தெனாலிராமன் சிந்தித்து செயல்பட்டதால், எப்படி அவனை தோற்கடிக்கலாம் என்று எண்ணியதால், இரவோடு இரவாக அந்த முடிகளை எடுத்து விட்டு மூன்று முடிகளோடு வந்தார். அங்கே வெற்றி பெற்றார். ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் காகிதத்திலே படத்தை வரைந்து அதன் மூலம் சாதனை படைத்து உலகம் போற்றுகின்ற டிஸ்னி வேர்ல்டை அமைத்து ஏறத்தாழ 29 ஆஸ்கார் விருதுகளை பெற்றான். அவனது கம்பெனி பெற்றது. அது அவனுக்கு கிடைத்த வெற்றி தொடர்ந்த முயற்சிக்கு. மற்றவருவனோ இயற்கையிலே சாதாரண மனிதனாக இருந்து சரித்திரம் படைத்தார்கள். அது சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, கவியரசு கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, இயற்கையிலே கடவுள் கொடுத்த சக்தியை சரியாக பயன்படுத்தினார்கள். தெனாலிராமனும் தன்னிடமிருந்த சுயபுத்தி, சிந்தனையின் புத்தி, சீர்தூக்கி பார்க்கின்ற ஆற்றல், அதனாலே அவன் அந்த பண்டிதரை தோற்கடித்து அங்கே அவனுக்கு எதிரியாக இருந்தவர்களையும் வீழ்த்தினான். எனவே ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சிந்தித்து சிந்தித்து செயல்படுகின்ற நேரத்தில், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். உழைத்து உழைத்து தொடர்ந்து உழைத்து உழைத்து நான் வெற்றி பெறுவேன் என்ற சிந்தனையோடு இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெறலாம். அந்த துறை இவனால் பெயர் பெறும். அந்த துறை ஒவ்வொரு மனிதனும் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்து வெற்றியாளனாக மாற வேண்டும் என்று வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களிடம் சொல்லி, வெளிச்சம் மற்றவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும், இந்த உலகத்திற்கு நன்மை தரும், இந்தியாவை உலகத்தில் முதல் நாடாக மாற்றும் என்று சொல்லி வெளிச்சத்தை உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதான் திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதை.